நீலகிரி மாவட்ட ஹிந்து முன்னணி சார்பாக தேர்தலை ஒத்திவைக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளிக்கப்பட்டது. உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 32வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பதவிக்கு பலர் போட்டியிடுகின்றனர். மேற்படி வார்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிட ஒதுக்கப்பட்டுள்ளது. வருகிற 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில் இதில் திமுக சார்பில் ஜோசப் என்பவரின் மகன் செல்வராஜ் என்பவர் போட்டியிடுகிறார். கிறிஸ்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வருகின்றனர். செல்வராஜ் மற்றும் அவரின் குடும்பத்தினர் அனைவரும் கிறிஸ்தவர்கள் ஆவார்கள். அவரின் தாயார் பெயர் அந்தோனியம்மாள், அவரின் சகோதரர் பெயர் சகாயராஜ். தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் போட்டியிடும் வார்டில் பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர் போட்டியிடுவது விதிமுறை மீறிய செயலாகும். எனவே வருகிற 19ஆம் தேதி நடைபெற உள்ள 32வது வார்டு தேர்தலை மேற்படி காரணத்திற்காக ஒத்திவைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்குது. அதில் நீலகிரி மாவட்டத்தில் உதகை நகராட்சியில் 32வது வார்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து பிற்பல் அதாவது எஸ்சி வார்டாக தனி வார்டாக அறிவிச்சிருக்காங்க. அந்த எஸ்சி வார்டில் போட்டியிடுற ஆளுங்கட்சி சேர்ந்த திமுகவில் இருக்கிறவர் செல்வராஜ் அப்படிங்கிறவர் வந்து போட்டியிடுறாருங்க. அந்த வார்டில் அவர் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறி பிசியாக வர்றாரு. அப்படி இருக்கும்போது எஸ்சி வார்டில் வந்து எப்படி அவர் போட்டியிட முடியும்? அவர் வந்து 97வது வருஷத்துக்கான ஏதோ ஜாதி சான்றிதழ் வந்து தவறெல்லாம் போலியாக தயாரித்து கொடுத்துருக்காங்க எஸ்சியாக இருக்கான்னு சொல்லி. அதனால் அந்த உண்மை என்னன்னு கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த வார்டில் வந்து எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்து முன்னணி சார்பில் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதை வந்து அந்த வார்டில் வந்து எலெக்ஷன் நிறுத்தி வைக்கலைன்னா தேர்தல் அன்னைக்கு அந்த வார்டில் ஓட்டு பதிவு இடத்துல வந்து நம்ம பதிவு இடத்துல வந்து போராட்டம் நடத்துகிறதாக இந்து முன்னணி முடிவு பண்ணியிருக்கு. அதனால் மாவட்ட நிர்வாகம் அதுக்கு ஒரு முடிவெடுத்து கரெக்டான சான்றிதழ் வந்த பின்னாடி தான் அந்த வார்டில் எலெக்ஷன் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி இது வாயில் கேட்டுக்கொள்கிறோம். இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வேலுசாமி.